ஸோ முத முதல்ல ஒருத்தர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக அணுகினார்னு சொன்னால் அவருக்கு இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக இருக்கும், ரிட்டர்ன்ஸ் பெட்டராக இருக்கும். 10 இயர்ஸ் என்னாருன்னா 3 times க்ரோ ஆகுது. அப்படின்னா என்னென்னா மினிமம் ஒரு 12-13% ரிட்டர்ன்ஸ் மேலே இருக்குது உங்களுக்கு சென்செக்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். கமிங் டு எஸ்ஐபி அண்ட் லம்சம், ரெண்டுத்துல எது பெஸ்ட்? 2700 கீழே வந்துச்சுன்னு சொன்னால் கோல்டு ப்ரைஸ் கம்மியாக. ஸோ கோல்டு நீங்கள் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம்னா, ரூபாயோட மதிப்பு எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா, இன்னைக்கு கோல்டு, சில்வர், காப்பர், ஜிங்க் எல்லா கமாடிட்டியும் சேர்ந்து ஈக்விட்டி, டெட்டு, ரீட் எல்லா அசட் கிளாஸும் ஒன்றா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக வாங்கிக்கிட்டு. கோல்டு ப்ரைஸ் மேலே போனாலும் இதுவும் மேலே போகும், கோல்டு ப்ரைஸ் கீழே இறங்கினா இதுவும் கீழே போகும், எந்த மாற்றமும் கிடையாது. Taste the daily. ஹலோ ரிஃப்ளெக்ட் வியூவர்ஸ், திஸ் இஸ் நந்திதா விஜு. இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியலி விஜய் சார் தான் இருக்கிறாரு, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் நந்திதா மேடம். எப்படி இருக்கீங்க சார்? ஃபண்டாஸ்டிக், சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க சார். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்குள்ளே போகலாம் அப்படிங்கிற ஐடியா நிறைய பேருக்கு வந்திருக்கு. பட் அதுக்குள்ளே நிறையா ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இருக்குது இல்லையா? ஸோ உள்ளே வரணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் கொஞ்சம் பேசிக் நாலேஜோடு உள்ளே வரலாம் சார்? முதல்ல டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அது ரிலேட்டடாக முதல்ல லேர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக முதல்ல முதலீடு பண்ணலாம். இது என்ன சொல்லுவோன்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட் கிரிக்கெட் விளையாண்டுக்கணும், அப்புறம் 1 day, அதுக்கப்புறம் T20 போகணும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுங்கும் போது உங்களுக்கு அதை பற்றின ஒரு புரிதல் இருக்கணும், அந்த கம்பெனி எப்படி பண்ணுங்கிற ஒரு தெளிவு இருக்கணும், ப்ளஸ் யூ நீட் அ ரிசர்ச். அண்டு மோஸ்ட் ஆஃப் த டிமேட் அக்கௌண்ட்ஸ் இந்த 2020 கொரோனாக்கு அப்புறம் தான் 50% ஆஃப் த டிமேட் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து என்னென்னா பங்குச்சந்தை கீழே போகிறத பார்த்ததே கிடையாது. ஸோ முத முதல்ல ஒருத்தர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக அணுகினார்னு சொன்னால் அவருக்கு இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக இருக்கும், ரிட்டர்ன்ஸ் பெட்டராக இருக்கும். இப்போது நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதிலிருந்து நம்மளை எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம் சார்? ஸோ முதல்ல பங்குச்சந்தையில் ரிஸ்க் இருக்குங்கிறத அவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். பட் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய ரிஸ்க். ரொம்ப சேஃபாகவும் போகக்கூடாது, ரொம்ப அக்ரெசிவாகவும் போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா, பங்குச்சந்தையில் முதல்ல முதலீடு பண்ணும்போது அவங்க முதல்ல 3 விஷயத்தை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். பேஷன்ஸ், டிசிப்ளின், ஃபோக்கஸ், PDF சொல்லுவோம் அது. ஸோ என்ன பண்ணணும்னா, ஒருத்தர் வந்து பங்குச்சந்தையில் ஒரு இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா, அந்த ஸ்டாக்கை வாங்கலாமா இதெல்லாம் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு இண்டெக்ஸை வாங்கிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு Nifty 50 இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு இண்டெக்ஸை வாங்கிக்கணும், இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக நம்ம வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸை வாங்கிட்டு ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணணும், அதுதான் டிசிப்ளின்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 6 மாதத்தில் என்ன ரிட்டர்ன்ஸ் இருக்குது, 1 வருஷத்தில் என்ன ரிட்டர்ன்ஸ் இருக்குது எல்லாம் பார்க்கக்கூடாது. ஸோ பங்குச்சந்தையில் வரதுக்கு முன்னாடியே ஒரு 10 வருஷம் டைம் ஃப்ரேமில் வரணும் அவர். ஸோ அதுதான் என்ன பண்ணும், ஒரு ஃபோக்கஸ், அதான் இந்த எஃப்னு சொல்கிற PDF எஃப் வந்து ஃபோக்கஸ், ஒரு இலக்கு வச்சுக்கணும். எனக்கு ஒரு 50 லட்சம் வேணும், எனக்கு ஒரு 25 லட்சம் வேணும், அப்போ நான் இன்றைக்கி எவ்வளோ முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா பங்குச்சந்தையில் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது லாஸ்ட் 20, 30, 40 வருஷத்தில். எப்படி சொல்லுவோன்னா, எவ்ரி 10 இயர்ஸ் நிஃப்டி இஸ் பிகமிங் சென்செக்ஸ். இன்றைக்கி சென்செக்ஸ் 80,000 இருக்குது, நிஃப்டி 24,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இதே மாதிரி எவ்ரி 10 இயர்ஸ் என்னாக்குனா 3 times க்ரோ ஆகுது. அப்படின்னா என்னென்னா மினிமம் ஒரு 12-13% ரிட்டர்ன்ஸ்க்கு மேலே இருக்குது உங்களுக்கு சென்செக்ஸ் நிஃப்டியில். ஸோ நீங்கள் 10 லட்சம் இன்றைக்கி நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு அது 30 லட்சம் ஆகுது, அட் இஸ் 3 times ஆகுது. இஸ் நத்திங் பட் மோர் தென் 12% ரிட்டர்ன்ஸ். ஸோ என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு லாங் டேர்முக்கு ஈக்விட்டி ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ, ஒரு ஷார்ட் டேர்மில் ரிஸ்க் நிறைய இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உள்ளே வரும்பொழுது நீங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸ்லேருந்து ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் இந்த அமௌண்ட்டை நீங்கள் யூஸே பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு தேவையில்லை அந்த அமௌண்ட் அப்படின்னா அந்த காசு எடுத்துகிட்டு உள்ளே வாங்க, ஏன்னா இல்லை அப்படின்னா உங்களால் அதை பிரேக் பண்ணி எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால அப்படி உள்ளே வரணும்னு சொல்கிறாங்க இல்லையா? அது உண்மைதானா, இல்லை நம்ம வந்து எவ்வளோ கேபிட்டல் வச்சுக்கிட்டு உள்ளே வரலாம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ ஃபிக்ஸ்ட் அமௌண்ட். நீங்கள் 5,000 இருந்தாலும் வரலாம், 2,000 கூட நீங்கள் வாங்கலாம். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 500 கூட நீங்கள் முதலீடு பண்ண முடியும். ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. பட் என்னன்னா, ஒரு இலக்கு வச்சுட்டு வரணும். இது வந்து டே ட்ரேடிங் பண்ணுறது, குயிக்காக பணம் பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப தவறான அணுகுமுறை. நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ணணும். அவருக்கு என்ன முடியுமோ,
இப்போ அவர் கையில் அவர் ஒரு 15,000 சம்பாதிக்கிறாரு, அவரால் ஒரு 1,000 ரூபா தான் மாதம் சேமிக்க முடியும்னா அவரால் என்ன சேமிக்க முடியுமோ அந்த அமௌண்ட்டை ஒரு லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ என்ன பங்குச்சந்தையில் அவர் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவர் டெய்லிக்கு யூஸ் பண்ணுற பொருளே ஈக்குட்டி தான். இப்போ ஒருத்தர் இருக்கார், காலையில் எழுந்திரிச்சு கோல்கேட் பேஸ்ட் யூஸ் பண்ணுறாரு. கோல்கேட் பேஸ்ட்டுங்கிறது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்கிற ஒரு கம்பெனி. ஹமாம் சோப்பாக இருக்கட்டும், அது வந்து இந்துஸ்தான் யூனிலிவருங்கிறது ஒரு லிஸ்டான கம்பெனி. ஆஃபீஸ்க்கு ஸ்கூட்டரில் போகிறாருனா டிவிஎஸ்ஸோ ஹீரோ ஹோண்டா போனாருன்னா ஹீரோ ஹோண்டாவோ டிவிஎஸ்ஸோ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்கிற கம்பெனி. பெட்ரோல் போடுறாரு ஐஓசிஎல், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல். பெட்ரோல் பங்குங்கிறது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்க கம்பெனி. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் அவர் சாப்பிட்ற மேகி நூடுல்ஸ்லேருந்து அவர் நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லாமே கம்பெனிஸ் தான். ஸோ இந்த கம்பெனி இவர் வாங்க 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 இவர் கன்சியூமராக இருப்பார். யார் யாரெல்லாம் அதில் முதலீடு பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் ஷேர் ஹோல்டர். ஸோ இந்த கம்பெனி எவென்ச்சுவலி என்ன ஆகும்னா எல்லாம் லாபம் கொடுத்துட்டே இருக்கும். ஒரு வருஷா வருஷம் லாபம், அந்த லாபம் வந்து ஷேர் ஹோல்டர்ஸுக்கு போகும். அந்த ஷேர் ஹோல்டர்ஸுடைய லாபம் தான் நம்மளுக்கு பங்குச்சந்தையில் உள்ள லாபம். ஸோ என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் கன்சியூமராக இருக்க போகிறீங்களா, ஒரு முதலீட்டாராக இருக்க போகிறீங்களா, நீங்கள் கன்சியூமராக இருக்க போகிறீங்களா இல்லைனா ஒரு இன்வெஸ்டராக இருக்க போகிறீங்களா. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸில் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு கம்பெனியுடைய ஓனர்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ணணும். பர்டிகுலராக இந்த ஷேர் தான் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்னாலும், இந்தெந்த குவாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஷேர் வாங்கலாம் அப்படின்னா, ஒரு ஷேர் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கணும் சார்? முத முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஷேர்ஸ் வாங்கக்கூடாது. முத முதல்ல வாங்குறவங்க இந்த கம்பெனியை வாங்குறாங்க, பக்கத்து வீட்டில் அதை வாங்கினாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இதை வாங்கினாங்க, அவர் அதை சொன்னார், அதை வாங்கவே கூடாது. எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா, லாபம் வந்தால் ஊர் ஃபுல்லாக சொல்லுவோம், நஷ்டம் வந்தால் யாரும் சொல்ல மாட்டாங்க. பங்குச்சந்தையில் உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஒரு லாபம் வந்ததுன்னா எல்லாத்தையும் சொல்லிக்க வேண்டியது, நான் அதை வாங்கின லாபம் வந்துச்சுன்னு, நஷ்டம் வந்தால் சொல்லிக்கிறது. ஸோ ஒன்று வாங்கினேன் அதனால நான் பணக்காரன் ஆனேங்கிறது காலமெல்லாம் ஐதர் காலத்து பழசு. நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு இண்டெக்ஸ் வாங்கிக்கணும். ஒரு கம்பெனி ரெண்டு கம்பெனி நல்லா பண்ணாது, பட் ஒரு 50 கம்பெனி நல்லாமல் பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் ஒரு நிஃப்டி 50 வாங்கிட்டீங்கன்னா ஒரு 50 கம்பெனிஸ் இருக்கும். ஈவன் 10 கம்பெனி சரியாக பண்ணலன்னா அடுத்த 40 கம்பெனிஸ் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இந்த 50 கம்பெனிஸில் பேங்க் இருக்கும், ஃபார்மா இருக்கும், ஐடி இருக்கும், இன்ஜினியரிங் இருக்கும், எல்லா செக்டர்ஸும் இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா உங்களுக்கு டைவர்சிஃபைடாக இருக்கும். ஸோ கையில் எவ்வளோ பணம் இருந்தாலும் ஒரு ஷேரை வாங்குறது ரெண்டு ஷேரை வாங்குறதெல்லாம் நிறுத்திக்கிட்டு ஒரு இண்டெக்ஸை வாங்கி ஒரு எஸ்ஐபி மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல திட்டம். ஓகே, நம்ம முன்னாடி பேசும்பொழுது சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஒருத்தவங்க வந்து 15,000 தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 1,000 ரூபா தான் உங்களால் முடியும்னா அதை கூட அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தாராளமாக பண்ணலாம். ஒரு 15,000 சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 15,000 அவரால் எவ்வளோ சேமிக்க முடியுங்கிறது அவருடைய லைஃப் ஸ்டைலில் பொறுத்து இருக்குது. இன்றைக்கி 15,000 பண்ண முடியுமான்னு தெரியல, பட் 15,000 ஒருத்தரால் சேமிக்க முடியும்னா அட்லீஸ்ட் ஒரு 10% சேமிச்சார்னு சொன்னால் ஒரு 1,500 சேர்ப்பார். ஸோ அவர் 15,000 இருக்க போகிறது இல்லை இல்லையா, அடுத்த வருஷம் 16,000, 17,000 அப்படியே படிப்படியாக ஒரு 25 யங்ஸ்டர் வந்து படிப்படியாக கொஞ்சம் மேலே போகும். ஸோ ஈவன் ஒரு 1,500 அவர் சேர்த்தார்னு சொன்னால் ஒரு அடுத்த வருஷம் ஒரு 2,000 ரூபா, அடுத்த வருஷம் ஒரு 2,500, இந்த மாதிரி படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தார்னு சொன்னால் ஒரு 30 அவர் கையில் ஒரு 1 crore இருக்கும். ஸோ என்னென்னா, ஒரு நீண்ட காலத்துக்கு என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அர்ஜென்சி ஆஃப் டுடே அண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டுமாரோ அண்டு டீகேட் பேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம சேர்த்துடணுங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். நாளைக்கு நம்மளுக்கு ப்ராப்ளம்னா என்ன, நம்மளுக்கு யார் கொடுப்பா அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கணும். நாளைக்கு வேலை இருக்குமா இருக்காதா. ஸோ அதுக்கு தான் பணம். பணங்கிறது ஒரு தேவைக்கு யூஸ் பண்ணுற பொருள். அது ஒரு நீண்ட காலத்துக்கு பண்ணும்போது ஒரு நல்ல வெல்த் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அதுதான் சார். இப்போ வந்து டெய்லி ஒரு 50 ரூபா 100 ரூபா அப்படிங்கிற காசு வந்து எப்படி செலவாகுது அப்படின்னே தெரியறதில்ல. ஒரு கடைக்கு போனால் டக்குன்னு ஒரு 100 ரூபா 200 ரூபா செலவாயிரும் இல்லையா. ஸோ நம்ம அந்த காசை சேர்த்து வச்சோம் அப்படின்னா கூட பின்னாடி ஒரு பெருசாக ஒரு ரிட்டர்ன் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ என்னென்னா, இது எல்லாமே என்னென்னா டிசிப்ளின் தான். டிசிப்ளின் இஸ் த ரூட் காஸ் ஃபார் எனி சக்ஸஸ். ஸோ 50 ரூபா 100 ரூபாங்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் சேமிச்சா போகாது, ரெகுலராக செய்ய வேண்டிய இது. ஏன்னா ஒரு 25 இருக்காரு, ஒரு 28 கல்யாணம் ஆகுதுன்னா அவருக்கு தேவைகள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ தேவைகள் ஜாஸ்தியாக இருக்கும்போது பணத்துடைய தேவையும் அவருக்கு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாள் ரெண்டு நாள் செய்கிறது கூடாது. ஸோ டிசிப்ளின்டாக ரெகுலராக செய்யணும். ஸோ இப்போ எங்கள் வீட்டில் கேஸ் போடுறவர், எல்பிஜி சிலிண்டர் போடுறவர், அவர் டெய்லிக்கு 100 ரூபா சேர்க்குறாரு. இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் கார்பெண்டராக இருக்கார், அவர் மாதம் முதலீடு பண்ணுறார். எங்கள் வீட்டு எலக்ட்ரிஷியனாக இருக்கார், அவர் முதலீடு பண்ணுறார். ஸோ யார் வேணாலும் முதலீடு பண்ண முடியும், டிசிப்ளின் வேணும்.
பத்து வருஷத்துக்கு எடுக்கக்கூடாது. ஒரு வருஷம் பணமாக ரிஸ்கே எடுக்கக்கூடாது. பத்து வருஷம் பணமாக ஈக்குட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. பத்து வருஷம் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலராக வாங்கிட்டே வந்தீங்கனாலே நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ வருமானம் கம்மியாக இருக்குன்னு நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆகாறு அளவிட்டு தாயினும் கேடில்லை போகாறு அகலா கடைங்கிறார். வருமானம் கம்மியாக இருக்குது, கேடில்லை, பரவாயில்ல, ஆனால் வருமானத்துக்குள்ளே செலவு பண்ணுங்கிறார். உங்களால் ஒரு 100 ரூபா சேர்க்க முடியும் அப்படின்னா ஒரு மாதம் 3000 ரூபா சேர்க்க முடியும். உங்களால் 3000 வேணாம், 1500 ரூபா சேர்க்க முடியல, 100 ரூபாயை விட்டுடுங்க, 50 ரூபா சேர்க்க முடியல, 1500 ரூபா சேர்த்தா கூடி நீங்கள் படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே 25-30 வருஷத்தில் உங்களுக்கு 1 கோடி இருக்கும். 1 கோடிக்கு இப்போ 20-30 வருஷம் கழிச்சு என்ன வேல்யூன்னு நம்ம பார்க்க தேவையில்லை. அட்லீஸ்ட் உங்கள் கையில் அந்த பணமாவது இருக்கும், ஒரு மினிமம் உப்பு புளி மிளகாய் வாங்கிக்கிறது. ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். கமிங் டு SIP அண்ட் லம்சம், ரெண்டுத்துல எது பெஸ்ட் சார்? ரெண்டுமே பெஸ்ட்டு தான். நம்மளுக்கு வந்து ஒரு காரில் ஆக்சிலரேட்டர் வேணும், பிரேக்கு வேணும், சீட் பெல்ட்டு வேணும். ஸோ SIP வேணுமா, லம்சம் வேணுமான்னுங்கிற நிறைய கான்செப்ட் இருக்குது. STP ஒன்று இருக்குது, SWP ஒன்று இருக்குது, மியூச்சுவல், இதெல்லாம் ஒரு கான்செப்ட். உங்கள் கையில் மொத்தமாக பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் லம்சமில் முதலீடு பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து 10 லட்சம் சேர்க்கணும், ஆனால் எனக்கு 10 லட்சம் இலக்கு இருக்குது, என்னால் இப்போ 1000 ரூபா 2000 5000 தான் சேர்க்க முடியும், ஆனால் நான் ரெகுலராக பண்ண முடியும், அந்த 10 லட்சத்தை எனக்கு சேர்த்துக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் SIP மூலமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒருத்தர் SIP பண்ணலாம், லம்சமும் பண்ணலாம். லம்சம் எந்த மார்க்கெட்டில் பண்ணணுங்கிறத வந்து அவர் யோசிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் வந்து ஒரு பீக்கில் இருக்கும்போது ஒருத்தர் ஈக்குட்டியில் அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலாம், STPன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் ஒரு 5 லட்சம் கையில் பணம் வச்சுருக்கீங்க, நீங்கள் பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக ஈக்குட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னா STP சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான்னு இருக்குது. ஸோ லிக்விட் ஃபண்டில் வாங்கிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு 5 லட்சம் போடுறீங்கன்னா மாதம் ஒரு 40,000 40,000 40,000 என்ன பண்ணால் அந்த லிக்விட் ஃபண்ட்ஸ்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஈக்குட்டி ஃபண்டுக்கு நீங்கள் போகலாம். ஸோ லம்சமும் பண்ணலாம், SIP பண்ணலாம், லம்சம் பண்ணிவிட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக STP மூலமாக ஈக்குட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கோல்டுக்குள்ளே வரும்பொழுது கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நடுவில் டிக்ரீஸ் ஆகும்பொழுது பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் டிக்ரீஸ் ஆகுது, ஆனால் இன்க்ரீஸ் வந்து பயங்கரமாக ஆகுது இல்லையா? ஸோ அதனால் நம்ம கோல்டுக்குள்ளே வரலாம். கோல்டுங்கிறது ஒரு கமாடிட்டி. ஸோ பியூர் கோல்டு இஸ் ஓல்டு, இல்லை ஓல்டு இஸ் கோல்டுன்னு, நான் கோல்டு இஸ் ஓல்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா கோல்டு இஸ் ஆல்சோ அன் அசட் கிளாஸ் விச் வில் பி வெரி வாலடைல். ஈக்குட்டி மாதிரி கோல்டும் ரொம்ப நாளைக்கு நல்லா பண்ணாது, அப்புறம் ஒரு பீரியடில் நல்லா பண்ணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், முதல்ல கோல்டு நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். கோல்டுங்கிறது வந்து இன்டர்நேஷ்னலில் டாலரில் ட்ரேட் ஆகிட்டுருக்கிற கமாடிட்டி. இன்றைக்கி படி 2700 ரூபா பர் அவுன்ஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ எப்படி ஒருத்தர் கோல்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம், மேலே போகுமா கீழே போகுமாங்கிறது ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்? இன்றைக்கி 2700 ரூபா பர் அவுன்ஸ் இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா டாலரில் ட்ரேட் ஆகுதுன்னு சொல்கிறேன். 84 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது இன்றைக்கி டாலர், ரூபி டு டாலர் 84 ரூபா இருக்குது. மண்ணில் பணம் போட்டாலும் கோல்டில் பணம் போட்டாலும் என்றைக்குமே கீழே போகாது அப்படின்னு ஒரு நம்மளுக்கு 20-30 வருஷமாக நம்ம கேள்விப்படுறோம். என்ன ரீசன்னா ரூபி டு டாலர், இந்த ரூபி டு டாலர் வந்து ருபி என்றைக்குமே வந்து அப்ரிஷியேட் ஆனதில்லை. இந்த ரூபாயோட மதிப்பு என்றைக்குமே என்ன குறைஞ்சிக்கிட்டே வந்தது. இப்போ நான் வந்து ஒரு 80s kid, நான் பிறந்ததுலேருந்து எடுத்து நான் பார்த்தேன்னா 7 ரூபாய் 8 ரூபாய் இருந்த ரூபாயோட மதிப்பு படிப்படியாக குறைஞ்சி 10 15 20 50 80 இன்றைக்கி 84 ரூபா இருக்குது. ஸோ என்னென்னா ரூபாயோட மதிப்பு உங்களுக்கு கம்மி ஆகிட்டே இருக்குது. அப்படின்னா என்னென்னா டாலருடைய மதிப்பு மேலே போயிட்டே இருக்குது. ஸோ 2700 ரூபா கோல்டு மல்டிப்ளைடு பை 84 ரூபா ரூபாவுடைய மதிப்பு. இந்த 85 ஆச்சு 86 ஆச்சு 86 ஆச்சுன்னா கோல்டுடைய ப்ரைஸ் மேலே போகும். சப்போஸ் 2700 ரூபா இருக்கிற கோல்டு 3000 3700 போச்சுன்னா கோல்டு ப்ரைஸ் மேலே போகும். அப்படியே ரிவர்ஸும் ஆகும், 2700 கீழே வந்துச்சுன்னு சொன்னால் கோல்டுடைய ப்ரைஸ் கம்மியாகும். ஸோ கோல்டு நீங்கள் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலான்னா ரூபாயோட மதிப்பு எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கோல்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். தட்ஸ் அ ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து கோல்டு இப்போ வாங்கலாமா வேணாமான்னா, கோல்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா 10 வருஷம் முதலீடாக நீங்கள் வச்சுக்கணும். எல்லாமே நீங்கள் கோல்டுலேயும் முதலீடு பண்ணக்கூடாது. ஸோ ஒரு போர்ஷன் ஆஃப் மணி நீங்கள் கோல்டில் முதலீடு பண்ணுறதுல தப்பு கிடையாது. கோல்டில் முதலீடு பண்ணுறதுக்கு பதிலாக இன்றைக்கி காலகட்டத்தில் நான் சொன்ன மாதிரி கோல்டு இஸ் ஓல்டுன்னு சொல்லிட்டு, ஓல்டு இஸ் கோல்டு இல்லை, இன்றைக்கி கோல்டு, சில்வர், காப்பர், ஜிங்க், எல்லா கமாடிட்டியும் சேர்ந்து ஈக்குட்டி, டெட்டு, ரீட்,
எல்லா அசட் கிளாஸும் ஒன்றா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக வாங்கிக்க முடியும். இப்படி வாங்கும்போது என்ன ஆகும்னா, இதில் வந்து கோல்டுடைய கோல்டுக்கும் மேலேயும் போகும் கீழேயும் போகும், ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும். நீங்களே சொன்னீங்க கோல்டு ப்ரைஸ் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னால், இப்படி பண்ணீங்கன்னு சொன்னால் கோல்டு காட்டிலும் மற்ற அசட் கிளாஸ்லேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், மற்ற கமாடிட்டிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு ரிஸ்க்கு இன்னும் கம்மியாக இருக்கும், ரிட்டர்ன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ 2011லேருந்து 2018 வரைக்கும் கோல்டில் ஒன்றும் பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடையாது. கொரோனாவிலேருந்து இன்னி வரைக்கும் எடுத்தீங்கன்னு சொன்னால் கோல்டு வந்து ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ். ஸோ எந்த அசட் கிளாஸும் ஒரு சைக்கிளுக்கு போகும். அதான் சொல்லுவோம், பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டிவ் நாட் அப்சல்யூட்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, ஒன்று நல்லா பண்ணியிருக்குன்னு சொல்லலாம், இன்னொன்று நல்லாவே பண்ணலான்னு சொல்லலாம். டு ஆன்சர் டு யுவர் க்வெஸ்சன், கோல்டு நீங்கள் வாங்கலாம். நீங்கள் கோல்டு வாங்குறதுக்கு பதிலாக மல்டி அசட் அப்படின்னு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்குது, அது மூலமாக வாங்கினீங்கன்னா கோல்டை விட லாபம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், கோல்டை விட ரிஸ்க் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ பேசும்பொழுது சொல்லியிருந்தீங்க கம்பேரிட்டிவ்லி 2018 முன்னாடி வரைக்கும் கோல்டில் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி, இப்போ தான் வந்து ப்ரைஸ் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு இல்லையா? எதனால சார் தொடர்ந்து இத்தனை வருஷங்களாக வந்து அந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகலை, இப்போ இவ்வளோ அப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன சார்? ஸோ மொத்தம் ரெண்டு ரீசன். ஒன்று வந்து நம்ம வந்து ரொம்ப நாளாக போரே பார்க்கவே இல்லை, வாரே பார்க்கவே இல்லை. ரஷ்யா இஸ்ரேல் அந்த வார் வந்தது. இப்பயும் நம்மளுக்கு வந்து வார் டென்ஷன்ஸ் இருக்குது ரெண்டு மூணு கண்ட்ரீஸில் இருக்குது. தட் இஸ் அ செகண்ட் பாயிண்ட். எப்போல்லாம் ஒரு அன்சர்டனிட்டி இருக்கோ அப்போல்லாம் என்ன பண்ணுவோன்னா போய் கோல்டு வாங்குவாங்க. மேஜர் ரீசன் என்னன்னு சொன்னால், இப்போ வந்து ரஷ்யா வந்து US டாலர்ஸ் வச்சுருந்தாங்க ரிசர்வ்ஸாக. இப்போ வந்து அவங்க சேமித்த பணம் ரிசர்வ்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து டாலர்ஸில் வச்சுருந்தாங்க. ஸோ என்ன எடுத்துன்னா, இந்த அமெரிக்கா வந்து இந்த பொருளாதார இது கொடுத்ததுனால இப்போ எல்லா கண்ட்ரீஸுக்கும் பயமாக இருக்குது, நம்ம டாலர்ஸ் வச்சுக்கணுமா, அதுக்கு பதிலாக வேற என்ன நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்தியாவே பார்த்தீங்கன்னா 700 பில்லியன் டாலர் $700 பில்லியன் US டாலர்ஸ் வச்சுருக்கு. நம்ம இந்தியா வச்சுருக்கோம் ஒரு பில்லியன் டாலர்னால் ஒரு 8400 கோடி ஒர்த்து. ஸோ இப்போ எல்லா கண்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்க, ஏன் US டாலர்ஸ் வச்சுக்கலாம், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம கோல்டு வச்சுக்கலாம், நம்மளுக்கு இந்த மாதிரி நாளைக்கு ப்ராப்ளம் வருமோங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ நீங்களும் நானும் வாங்குறதுனால கோல்டு ப்ரைஸ் மேலே போகல. எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் வாங்குறாங்க, சைனா வாங்குறாங்க, இந்தியா வாங்குறாங்க, எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் வாங்குறதுனால கோல்டு ப்ரைஸு மேலே போயிருக்கு. இதுதான் மெயின் ரீசன். இந்த ரஷ்யா வாருக்கு அப்புறம் நிறைய டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாரும் ஒரு சேஃப் ஹெவன்னு சொல்கிற அந்த கோல்டில் முதலீடு பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம கோல்டு வந்து ஒரு ப்ராடக்டாக வாங்குறதோட கோல்டு பாண்ட் வாங்குறது வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி சார்? ஸோ கோல்டு நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குனீங்கன்னு சொன்னால் நீங்கள் மேக்கிங் சார்ஜு, பையிங் சார்ஜு, GST, அப்புறம் விற்கும்போது GST, நீங்கள் ஈஸியாக கேஷ் பண்ண முடியாது. இப்போ கையில் நீங்கள் ஒரு 10 சவரன் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு 2 சவரன் வச்சுருக்கீங்க, திடீர்னு போய் அதை பணமாக்கணும்னு சொன்னால் நீங்கள் அதை போய் விற்கிறது ரொம்ப கஷ்டம். அடமானம் வைக்கலாம், அதுக்கு அது வாங்குறது வேறு, விற்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலான்னா, எலக்ட்ரானிக் கோல்டு டிமேட் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக வாங்கிக்கலாம். நீங்கள் கோல்டு கோல்டு ப்ரைஸ் மேலே போனாலும் இதுவும் மேலே போகும், கோல்டு ப்ரைஸ் கீழே இறங்கினா இதுவும் கீழே போகும், எந்த மாற்றமும் கிடையாது. இதனால் உங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த 3% GST நீங்கள் சேவ் பண்ணலாம். மேக்கிங் சார்ஜஸ் பையிங் சார்ஜஸ் தேவையில்லை. நீங்கள் வந்து பியூரிட்டி ஆஃப் த கோல்டு நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து டிமேட் மூலமாக இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக நீங்கள் வாங்கிறது வந்து புத்திசாலித்தனம். ஆக்சுவலாக எப்போ வேணாலும் விற்றுக்க முடியும். நீங்கள் ஒரு கிளிக் ஆஃப் பட்டனில் விற்றுட்டிங்கன்னா 2 நாளில் 3 நாளில் உங்களுக்கு ஃபண்ட்ஸ் வந்துடும். ஓகே சார், தொடர்ந்து நீங்கள் கூட நீங்கள் நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ மேடம்.